சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன். பழனியிலிருந்து கோவை செல்லும் பேருந்து புறப்பட தயாராக உள்ளது. இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசின் அமைச்சர் அமைச்சர்களா, கண்டக்டர் கண்டக்டர், இடம் வந்துருச்சு, இறங்கி வா. அமைச்சர் அவரது யாருக்குமே பிடிக்கல. இவர் பேர் சுப்பையா. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துல கண்டக்டரா இன்னைக்கு வேலைக்கு சேர போறாரு. பழனி டு பண்ணக்காடு இவர் வேலை செய்ய போற ரூட்டு. மந்திரி ஆகிறது இவருக்கு கனவு. அதே மாதிரி ஒரு சுந்தரிய கல்யாணம் பண்ணி சுகமா செட்டில் ஆகணுங்கிறது இன்னொரு கனவு. அந்த கனவு பண்ணக்காட்டில் தான் நிஜமாக போகுது. இவர் பேர் கருப்பு. அதே பழனி பண்ணக்காடு ரூட்ல டிரைவர், சீனியர் டிரைவர். இவர் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் தானே புதுசா சேர்ந்திருக்க கண்டக்டர். கண்டக்டரா? எந்த ரூட்? உங்க ரூட் தான். பேரு பண்ணக்காடு? இல்ல, உன் பேர் என்ன? காசு பையானே. காசு பையா? அப்படி ஒரு பேர்? காசு பையிலே கா சுப்பையா, எல்லாரும் சுருக்கி சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க. வாடி செல்லால சுப்பையானா, பட்ட செல்லால சுப்பையானா எல்லாத்துக்கும் தெரியும். சுள்ளி, எனக்கு தெரியாதுல. ஏய், நீ எந்த ஊர்ல? கடலூர். கடலூர். அப்புறம் அந்த மேனேஜர் உனக்கு எல்லா போக்குவரத்தையும் சொல்லியிருப்பாரு. அவர் சொல்லாத விஷயத்த நான் உனக்கு சொல்லுதேன், அதை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. இந்த சக்கார் பஸ்ல கண்டக்டரை விட டிரைவர் தான் பெருசு பெருசு பெருசு. பார்த்தாலே தெரியுது. பண்ணாட பவரை சொல்றே. எட்டு மணிக்கெல்லாம் பண்ணக்காட்டுல இருந்து பஸ் ட்ரிப்பு கிளம்பும். அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால நீ பஸ்ஸுக்குள்ள இருக்கணும், புரியுதா? உனக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு. யாத்தே, ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டேனே. நாங்க வேணா ஊத்துட்டு. நீங்க ஒண்ணு ஊத்த வேணாம், இங்கேயே நில்லுங்க, நான் போய் ஊத்திட்டு வந்துறேன். ஜோடா எடுத்துக்கறல. கோலி சோடா. டிரைவர் கருப்புக்கு சொந்த வாழ்க்கையில சின்ன சின்ன சோகங்கள் இருந்தாலும் எப்பவும் சிரிச்சபடி மத்தவங்களை சிரிக்க வச்சபடி இருக்கிறவர். இவர் குப்புற விழுகாத அளவுக்கு குடிப்பாரு, கல்யாணம்னு போகாத அளவுக்கு காதலிப்பாரு. குடி குட்டின்னு இருந்தாலும் யார் குடியையும் கெடுக்காதவர். டிக்கெட் 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 டிக்கெட். எல்லாரும் நோட்டாவே கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன வீட்டில் இருந்த சில்லறை எடுத்து வர முடியும். எல்லாரும் கரெக்டான சில்லறை கொடுங்க. பஸ் புறப்பட போகுது, எல்லாரும் ஏறிட்டீங்களா? ஏப்பா, ரிட்டையர்ட் ஆகிறவர்களும் இதை தான் சொல்ல போறேன். இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படி? ஜிப்பை ஒழுங்கா போட்டு போய் குழப்ப பாருப்போ. சாரிண்ணே, ஜிப்பு அங்கிருந்து இங்கே பார்த்தான். வணக்கங்க. புது கண்டக்டரா? ஆமாங்க. பேரு கா சுப்பு. சுப்பையா. என் பேரு விநாயகம். எல்லாரும் என்ன அண்ணன் சார்னு கூப்பிடுவாங்க. அண்ணன் சாரா? ஊர்ல எல்லாரும் என்ன அண்ணன் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல நான் வாத்தியாராயிட்டேன். அதனால அண்ணனோட சார் சேர்ந்து அண்ணன் சார் ஆயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகி இப்ப பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன். ஆனா அண்ணன் சார் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. ஒரு பண்ணக்காடு கூடையில கோழிங்க பத்திரம் பாத்து எடுத்துட்டு வாடா.
வாயில வச்சு ஊது. பழனியிலிருந்து சாயந்தரம் பண்ணக்காடு போற இந்த பஸ் டிரைவர் கருப்பும் கண்டக்டர் சுப்பையாவும் பண்ணக்காட்டிலேயே தங்கிடுவாங்க. காலையில மறுபடியும் பழனிக்கு வருவாங்க. தினசரி ஒரு ட்ரிப் தான் வேலை. இவங்களோட இந்த பஸ்ல பயணிக்கிற எளிய மனிதர்களை பற்றிய ஒரு எளிய கதை தான் நீங்க பார்க்க போறது. ஒரு மலை பயணம் போல சின்ன சின்ன திருப்பங்களோட சுவாரஸ்யமானதாகவும் சுகமானதாகவும் இருக்கும் இந்த ஜன்னலோர பயணம். புரிஞ்சதா? நீ மேல் திருப்பதி லட்டு மாதிரி இருக்க. போதுனே பொங்க வச்சது அடுப்பு அவிஞ்சிட போது. பொறாமையில பொசுங்கிறானுங்க. சொல்லு, யாரோ ஒரு ஆள் டிக்கெட் எடுக்கலண்ணே. யாரும் டிக்கெட் எடுக்காம வரமாட்டாங்களே, எல்லாம் ரெகுலராக வர ஆளுகதான். நீ சரியா எண்ணி பாருல. ஹலோ, எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. டிக்கெட் எடுத்தீங்களா இல்ல அந்த காசுக்கு சேர்த்து குடிச்சிட்டீங்களா? நாங்கள்லாம் குடிக்கலாம் ஒன்றும் மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளமே கிடைக்காது. தெரியல, எங்கள் காசில் தான் கவர்மெண்ட்டே நடக்குது. யோ, அரசியல் பேசாத, எனக்கு பிடிக்காது. அப்போ அரசியல் வாயெல்லாம் குடிச்சிட்டு தான் பேசுகிறாங்களா? யோ, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்கிற? டிக்கெட் எடுத்தியா எடுக்கலையா? அதெல்லாம் எடுத்தாச்சு எடுத்தாச்சு. இந்த பழைய டிக்கெட்டாக கூட உன்னையெல்லாம் நம்ப முடியாது. புது டிக்கெட் தானே? இந்த யாராக இருக்கும்?
என்னம்மா மணக்கு, இது வரைக்கும் வண்டியில கோழியும் குஞ்சுமா இருந்தது, இப்பதான் பூவும் பிஞ்சுமா வந்துச்சு. எல்லாம் பூ உயரமா இருக்கே. புத்துல ஒரு பூவை காணும். ஏய், எங்கடி அந்த முத்தலக காணும்? அவ முழுகாம இருக்கா. நீங்க என்ன முழுகிட்டு தானே இருக்கீங்க? எனக்கு இந்த மாசம் சந்தேகம். போலாமா? போலாம் போலாம். ரைட் ரைட். என்னங்க, ஏன் வேலையை அவளுக்கு பாக்குறாளுக? இனிமே எல்லாம் அவளுக்குதான். ஆத்துல தண்ணி எல்லாம் மெடிக்கல் லீவ் போட்டுருவான் இந்த டிரைவர். நல்ல டிரைவரு, நல்ல பேசஞ்சர். புது கண்டக்டரு, அவர் ஏஞ்ச மாதிரி தான், நீங்க கிளம்புங்க. ஏன் பிள்ளைகளா, இந்த மாதிரி வார வாரம் வராம தினத்தந்தி மாதிரி தினமும் வந்தீங்கன்னா கிளு கிளுப்பா இருக்குல்ல ஓட்டுறதுக்கு. நீங்க முதல்ல ஆஃப் பண்ணுங்க உங்க என்ஜின். சூடான என்ஜின் சுருக்குன்னு எங்கிட்ட ஆஃப் ஆகும். அச்சச்சோ அண்ணே, நீங்க ரொம்ப பாவம்னே. ஏண்டு, மேல ஒரு ட்ரிப் வர்றதுக்குள்ளே இன்ஜின் சூட்ல என் முட்டை குஞ்சு பறிச்சேனே. நீங்க டெய்லி இன்ஜின் சூட்லயே உட்காந்துருக்கீங்களே, அதை நினைச்சாதானே என் நெஞ்சு. கூடு உடஞ்சாலும் சேதாரம் இல்லாம கூட்டி வந்து சேர்க்கறோம்ல உங்களை. ஏம்ல சொல்ல மாட்டேன், ஊத்த முட்டை. இந்த ஊர்லயே இவங்க தான் அழகான மிஸ்னு வச்சுக்குவேன். அண்ணே, இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? என்னைய விட்டுருங்க. அண்ணே, இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்க. அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ? யார் யாரை எப்படி கூப்பிடணும்னு சரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களை அண்ணன் கரெக்டா கூப்பிடுத. அந்த தெளிவை சொன்னே அப்பா, இதை விட தெளிவு. பஸ்ல பார்த்தல அண்ணா சாரு, அவங்க பொண்ணு இது. அண்ணன் சார் பொண்ணா? அண்ணன் சார் பேரு விநாயகம், இவங்க பேரு நிர்மலா டேவிட். எங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆளே. அது மிஸ் இது மிஸ்டேக் ஒண்ணுக்குன்னு சரியா போச்சு. வாவலா அஜித் விஜய் படம் பாக்குற மாதிரி. இந்த ஊர்ல பாதி பயலுக்கு சிவாஜி செத்ததே தெரியாது. அப்ப மீதி பேருக்கு எம்ஜிஆர் செத்ததும் தெரியாது. ஐயோ, என்னண்ணே அதே பண்ணிட்டு பீடா போட்டு போயிடும். அப்புறம் எப்படி எங்க அம்மாவுக்கு போன் பேசுறது? அதுக்கு நீ கடவுள்கிட்ட தான் போகணும். என்னல முழிக்க, இங்க சர்ச்சில் ஒரு போன் இருக்கு, டேம்ல ஒரு போன் இருக்கு. நீ விரசலா பேசணும்னா பாதட்ட தாம்ல சொல்லணும். நல்ல சாவாசமா பேசலாம்னா நாளைக்கு டவுன்ல போய் தான் பேசணும். அண்ணே கருப்பண்ணே வணக்கம். வாடே கழுத புலி, முட்டாய் பாட்டில திறந்தாச்சு ஈன்னு வரலையேன்னு பார்த்தேன். எப்படா மூடிய திறப்பான்னு மூக்க விரிச்சு வச்சிட்டு வந்துருயாடா. என்னது இது, உங்க பிராந்தி வாசனதான் பண்ண காட்டே வாவான்னு கூப்பிடுதே. பண்ண காட்ட கூப்பிட்டா பன்னிக்குட்டி நீல வந்திருக்க. என்ன முன்னெல்லாம் மரியாதை இல்லாம திட்டுவீங்க, இப்ப மரியாதையா திட்டுறீங்க? அண்ணே, எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு கிளாஸ் பிராந்தி குடிக்கணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காருனே. பிராந்தி குடிக்கிறதே நல்ல காரியம் தான், அது எந்த நாய்க்கும் தராதேன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. கேட்டும் குடுக்கலன்னா கப்புன்னு எடுத்து குடிச்சுக்கணும் எங்க பெரியப்பா சொல்லிருக்காருனே. சரி விடு, சாக்கடையில சிந்தனை தான் நினைச்சுக்கிறேன். அதாவது எந்த வேலைக்கும் போகாம இந்த ஊரை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறதுனால எனக்கு நானே வச்சுக்கிட்ட பட்டம் தான் தியாகி. அப்ப நீங்களே சொந்தமா வச்சுக்கிட்ட பட்டம்? பின்ன, இளைய தளபதி, புரட்சி தளபதி, சின்ன தளபதின்னு அவங்கவங்களா பட்டம் வச்சுக்கிறாங்க. அதை யாரும் கேட்காதீங்க, நான் வச்சுக்கிட்டா மட்டும் கேளு. அதை விட நீ வலுக்க தளபதின்னு வச்சுக்கட. ஏல அரக்கா அப்படி மண்டைய வச்சுக்கிட்டு உனக்கு அடமொழி ஒரு கேடா? பேசினா புடிக்காதே. பாய் பாய் பாய். ஒரு கட்டிங் அடிக்கிறதுக்கு எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு. சரி கேவலம்.
லதாம்மா, அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு கருப்புக்கு சாப்பாடு எடுத்துக்கோமா. ஆமாப்பா, இப்பவே லேட். பாண்டியன் வீட்ல விசேஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜாக்கிரதை எடுத்துக்கோ. மாமா, என்ல உடம்புக்கு சோகம் இல்லையோ? எங்க அம்மாவை பிரிஞ்சிருக்கிறது தான் முதல் தடவை. அதான் ஒரு மாதிரி இருக்குண்ண. எல்லாம் போக போக சரியா போயிடுட்டே. அப்பா கருப்பு. மாஸ்டர், நீங்க ஏன் இப்படி இருட்டுல தொலாவிட்டு வரீய? நாங்களே அங்க வந்து சாப்பிட்டுப்போம். அது ஒண்ணு இல்லப்பா, பாண்டியன் பொண்ணுக்கு இன்னைக்கு சீர் பண்றாங்க, அதான் சீக்கிரம் கடையை மூடிட்டோம். இவர் தான் புதுசா வந்த கண்டக்டரா? அண்ணன் சாரு கடைக்கு வந்தப்ப சொன்னாரு. உங்க பேரு? மை நேம் இஸ் சுப்பையா. பொண்ணுக கேட்டா சுப்புருவான். அதுவும் ஸ்டைலா. சும்மா இருங்கண்ண. இது யாரு? பேரு லதா, பிளஸ் டூ படிக்குது, சயின்ஸ் குரூப். போதுமாடே, நீங்களே பேசிட்டு இருந்தா வரல. அது கூட நான் சொல்லி தான் கொட்டணும். ஏன்னா நான் தான் இங்க சீனியர் சீனியர் சீனியர். குடு போமா, நாளைக்கு வர அப்பா மட்டும் அனுப்பு. இந்த அளவுக்கு இல்ல, ஊர்லயே வெளுத்த உருப்படி அது ஒண்ணுதான். அதையும் நீ மடிக்க பாக்க. ஏ சுப்பு, இப்படியே போதும், ஏந்திரிட. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோமா? அம்மாவா விட்டா குப்புறப்படுத்து கை சூப்ப போல. எந்திரல, இன்னும் விடியவே இல்லை. ஊர் முழிக்கிறதுக்குள்ள வெளியே போயிட்டு வந்துடும். வாழ தாளுக்கு என்ன பைத்தியமா? இன்னும் விடியவே இல்லை. அதுக்குள்ள குளூர்ல கால மனசன உயிர் வாங்குறாரு. அட, ஏம்புல டீ குள்ள வந்து ஈ மாதிரி தூக்க புருஷும் பேஸ்டும் வலகே இருந்தா எப்படி வளர்க்கறதுன்னு வேணா. ஒரு டிரைவரோட ஃபீலிங்கே புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஐயோ, அப்ப வந்துற போறாரு. ஆமா, அவர் ஓடி வந்தாலே ஒரு வாரம் ஆகும். குடு பாத்துக்கலாம். ஆ, சீக்கிரம் வந்துறல்ல. புரிஞ்சது இல்ல போல. என்னனே, காலையிலே பல்லு விளக்காம டீ குடிக்கிற மாதிரி இருக்கு. இது டீ இல்லல, ஆர்லிஸ் கலக்க போற நேரத்துல ஏம்ல கப்ப கவுக்க. ஏவளா சிரிக்க? இல்ல, நீங்க ஆர்லிஸ் கலக்கிற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் நினைச்சேன். அதான் சி போல புதுசா வந்தவனி. நீ சொல்லி அவங்க நம்ப போறாங்க? இவர் நம்ப மாட்டாரு. ஆனா நீங்க ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்துறதும் தண்ணியை போட்டுக்கிட்டு பஸ்ஸை ஓட்டுறதும் டெப்ப மேனேஜர் அவர் நம்புவார்ல. ஏல, நீ கண்டக்டர் வேலைக்கு வந்தியா இல்ல செக்கிங் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வந்தியால என்னையே சரி பார்த்துட்டு கிடக்க. காலையிலேயே பிச்சைக்காரனா. மாட்டுக்கு உடம்பு சரியில்லை. அது ஒண்ணு இல்லப்பா, காளை மாட்டுக்கிட்ட சேர்க்கிற நேரம் வந்திருக்கும். அதான் பால் குறையுது. சாயந்தரம் பாலுக்கு சரி பண்ணிடலாம். நீ எதுக்குல ஏன் புறத்தால வர? நீ வேற எங்கிட்டா போய் உன் மேட்டருக்கு இடம் பாருடே. மேட்ரா? இங்க மேட்டர் இருக்கானே. நீ என்ன விட எடுபட்ட பயலா இருப்ப போல இருக்க. இதுக்குதான் விடியாலையில எந்திரிச்சு இங்க வந்திருக்கோம். விளங்குதா? அப்ப டாய்லெட்டு கேப்பல கேப்ப இங்க இதுதான் டாய்லெட். இத்தா பெரிய டாய்லெட் நீ வேற எங்கிட்ட பாத்திருக்கியா? அப்ப தண்ணி போட சுப்பையா. அங்க பாருடா, டேம் நிறைய தண்ணி இருக்குல்ல, அது பத்தாதா? காத்து வாங்கலாம்னு வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நல்ல காத்து, நல்ல கிளைமேட். பாத்துருப்பாங்களா? பாத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? சரி, ஒரு நாள் போல. நான் என்ன போகுது, பழனியில போய் பாத்துப்போம். என்னது விஷயம்? குளிச்சிருவோமா? வேண்டாம் வேண்டாம். மூஞ்சிய மட்டும் நல்லா சார். என்ன டிரைவர், யாரு இது? புதுவத? ஆமால, நேத்து தான் முளைச்சது. பேர் கண்டக்ட் கேட்டுட்டு கேட்காம போற. நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. என்ன சாமி, விடிய காலையில டேம்ல என்ன வேலை? எல்லாம் இதுக்காகத்தான். முரடரா இருப்பாரு. அவன் பாக்குறதுக்கு தான் முரட மாதிரி, ஆனா ரொம்ப அப்பாவி. இல்லைங்க, திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வந்தா பயந்தே போயிட்டேன். இவனுக்கு இந்த டேமு ஏரியாவும் வீடு மாதிரி. இவனுடைய அப்பா இந்த டேமுக்கு ஆப்ரேட்டரா இருந்தாரு.
அவர் இங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இவன் தான் அந்த டேமுக்கு ஆபரேட்டரா இருக்கான். நீங்க என்ன மம்பட்டியும் கைமா வரீங்க? தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அப்படியே அங்க வர்றேன்ப்பா. என்ன கண்டக்டருக்கு குளிர் தாங்க முடியல போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இப்ப பாருங்க சொர்கள் அடிக்கிறேன். குளியலும் பழனியில இலே சாமி, சாமான் எல்லாம் நல்லா இறுக்கி கட்டு, கீழே விழுந்துற போதுடே. பஸ் கீழே விழுந்தாலும் நம்ம சாமான் கீழே விழுது, நம்ம கட்டு அப்படி. ஏ ஒழுக்க போற மண்டையா, சும்மா ஏமா சொரிஞ்சிட்டு நிக்க, மேல போய் கயிறு போடலாம்ல. அண்ணே எனக்கு வேர்வை வியாதின்னு ஒண்ணு இருக்குனே, சின்ன வேலை செஞ்சா கூட குபு குபுன்னு வேர்த்துரும். அப்ப நீ கண்ணாலம் கட்டிக்காம இருக்கிறது நல்லதாம்டே. ஏனே இல்லனா இந்த ஊர்கார பயல்களுக்கு கபகபன்ல வைக்கும். ஏய் அண்ணே அக்கவுண்ட்ல ரெண்டு டீயே போடு. பொண்ண மாதிரியே ஒரு வேர்வை கிராக்கி வருது பாரு. டேய் இந்த ஊர்ல வெக்கம் மானம் ஈனம் சூடு சொர்ண இல்லாத வந்தாண்டா இந்த பஸ்ல ஏறணும். இந்த பஸ்ஸை நான் பிரசிடண்டா இருக்கும்போது கொண்டு வந்ததாண்டா, நன்றி கேட்டவங்களா. ஏன் கூப்புக்கு வேலைக்கு வராம இந்த பஸ்ல ஏறி போய் ஊராங்கிட்ட வேலைக்கு போறீங்க? ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து இந்த நாட்டையே கெடுத்தாங்க. நான் இந்த பஸ்ஸை கொண்டு வந்து இந்த ஊரே கெடுத்துட்டேன். ஆமா ஆமா, இந்த ஊர்ல உட்காந்துட்டு உனக்கே வணக்கம் சொல்லிட்டு இருப்பாங்களா காலகாலத்துக்கும். வணக்கம் போட வேணாண்டா, போன எலெக்ஷன்ல ஓட்டாவது போட்டிருக்கலாம்ல, வெறும் 15 ஓட்டு தான போட்டீங்க. அட அதை விடுங்க அண்ணா, எல்லாம் கெஞ்சி கூத்தாடி நம்ம ஜீப்ல ஏறின காலம் போய் இப்ப ஒரு பைய கூட நம்ம ஜீப்ல ஏற மாட்டேங்கிறானே. ஏய் அந்த கேட்டு பையல பிடிச்சு ஜீப்ல ஏத்துறா. யோ ஜீப்ல ஏறியா? கையெடுப்பா. ஏய் ஜீப்ல ஏறியாங்கற தம்பி சொல்றல்ல. யோ வாயன்றல்ல. என்னனே கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு அக்ரோம் நடக்குது, சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் திரும்பிக்கலாம் தான் சொன்னேன், இவர்தான் கேட்க மாட்டேங்கிறாரு. இத புடிங்கண்ணே. ஏல சுப்பு வேணாமையா? அண்ணே விடுங்கண்ணே. கோபம் ஆள அழிச்சிடும் போ. அவர் வாயில சொல்றதா நான் கையில சொன்னேன், போட போங்க. எல்லாம் கிளஞ்சு போங்க. அவனை ஒழுங்கா வீடு போய் சேர சொல்லுங்க. சாமி போப்பா, போய் வேலையை பாரு. சாமி கருப்பு வண்டிடு. புது கண்டக்டரோ? ஆமாங்க ஃபாதர். டிக்கெட் 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 என்ன டிக்கெட் செக் பக்கமே காணோம். ரெக்கமெண்டேஷன் நான் மட்டும் தான் வர்றது. பங்கு தந்தி கர்த்தருக்கு தோத்திரம் தோத்திரம். போகிறது மாதிரியே திரும்பி வந்தால் நல்லா தான் இருக்கும். சாயங்காலம் 6 மணி எடுத்து நல்லா தான் இருக்கும். குடிகார போயிருந்தே எல்லாரும் வண்டியில் ஏறிட்டாங்களா? கிளப்பலாமாடே. ஒரு நிமிஷம் இருங்க, கல்யாணி இன்னும் வரல. ஏ கல்யாணி சீக்கிரம் வாடி, இதோ வரேன். ஹலோ ராஜா, வந்துரு வந்துரு.
நீங்க தேடிட்டே இருங்க, நான் கிளம்புறேன். அண்ணே என்னல காசு பையா லவ்வர இல்லனே, சின்னதா சில்லற பாத்துல பெருசா கலரை கட்டிட போறானுங்க இந்த ஊர்கார பயல்வ. அப்படி எல்லாம் இல்லனே, ஒழுங்கா வாயில விசில வச்சு ஊதவே கத்துக்கல. புடி யாரு? சுப்புவா? ஆமாமா, நான் பேசுறேன். டேய், நீது பெத்த அம்மாவுக்கே வாடா மிஸ்டர் கால் குடுக்கறே. இல்லம்மா, அங்க சிக்னலே இல்ல. அப்புறம் கூப்பிடலான்னு பார்த்தேன். நான் தங்கியிருக்க கிராமத்துல தொலைதொடர்பு வசதியே இல்லம்மா. அது சரி, தங்கறதுக்கு இடம், சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கா? ஓ, சாப்பாடோட சூப்பரா இருக்குமா. டேய், என்ன சொன்ன? ஒரு பேச்சுக்கு சொன்னேன், சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்குமா. தங்கறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரமும் ஏசி போட்ட மாதிரி இருக்குமா. நான் ரொம்ப நல்லா இருக்கம்மா. அம்மா, ஆவடி இப்ப வந்து உன்னை நல்லா பாத்துக்கிறானம்மா. எனக்கு எந்த குறையும் இல்லடா. ஆவடி அப்ப இப்பதான் போனா. அப்புறம் மாமா வந்திருந்தாரு, வேலை கிடைச்சிருச்சு, உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த வயசுல மாமாக்கு இருக்குமா கல்யாணம்? டேய், உன் கல்யாணத்தை பத்தி பேசுறாருடா. ஹலோ ஹலோ அம்மா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கொண்டாந்து நிப்பாடுறேன், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம். பயப்புள்ள, யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டான் போல் இருக்கு. அப்போவே எங்க அப்பா சொன்னான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்காதன்னு. அடு ரோட்ல காடு விற்க வேண்டியதா போச்சு. வணக்கம் ஆபீசர். இதுதான் ஆபீஸுங்களா? நல்லா காத்தோட்டமா இருக்குங்களே. என்னமோ போர்டு மீட்டிங்னு வேற சொன்னீங்க. ஓ, இது போர்டு, இது மீட்டிங். இதுதான் போர்டு மீட்டிங்களா? ஆமா. இல்ல இல்ல, என்ன ப்ராப்ளம் கல்யாணி? இல்ல, எங்க லைஃப் பிளான பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு. வாட்? லைஃப் டைம் பிளான பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க சார், நான் பாத்துக்கறேன். அப்புறம் நம்ம பிளான பத்தி பேசுவோமா சார்? என்கிட்ட நீயும் நானும் பேக் இருக்கு. உங்க பேக்கெல்லாம் எனக்கு வேணாங்க, நான் இவங்கள்ட்ட பாத்துக்கறேன் சார். ஆபீசர், உங்க லைஃப் பிளான்ல வாழ்க்கை பூரா எனக்கு வேலிட்டி இருக்குமா? இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு, பாத்துக்கோங்க. ஏங்க, இத பார்த்து படிக்கிறதோட உங்க வாயால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஐயோ, இப்ப என்ன வேணுங்கறீங்க? சரிங்க, நீங்க ஒர்க்க பாருங்க, நான் போய் என் ஒர்க்க பாக்குறேன். ஆபீசர், பேலன்ஸ். தேங்க் யூ. இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, என் மன்னா. பெருமாள் மல்ல இறங்க. Excuse me. Yes? This bus goes to Panakadu? Yes. This bus daily going Panakadu. Pani. Funny fellow. நீ வேற ஏன் இங்கிலீஷ்ல பேசி உயிர வாங்குற? Yes, this bus going to Panakadu. Yes, this bus going to Panakadu. Correct. Correct. Please come in. Again, honey. Welcome to Panakadu. வெள்ளக்காரிய முதல்ல ஏற சொல்ல. அண்ணா, அழகனே, கொஞ்சம் சீட்டு மாதிரி உட்காருங்களேன். ப்ளீஸ் சீட் ஆன் தி சீட். How many tickets? சீட் பண்ண காரணம். 15 plus 15, take 30. Do you know this lecture recipe? கொடுங்க சார், நீங்க டிக்கெட் கிளிக்கிற வேலைய மட்டும் பாருங்க, இத நான் பாத்துக்கறேன். கிளம்புங்க. ஹாய், ஐ அம் கல்யாணி, ஐ அம் பன்னகாட்டு கேர்ள். நைஸ் டு மீட் யூ. ஐ அம் கிருஷ்ணமூர்த்தி. கே கே கிருஷ்ணமூர்த்தி. ஐ அம் 48 இயர்ஸ் ஓல்ட். ஐ அம் பன்னகாட்டு பாய். ஆர் யூ எ பாய்? ஃபன்னி ஃபெல்லோ. என்ன பண்ணீங்க? திஸ் ரிசார்ட் வெரி எக்ஸ்பென்சிவ். ஓ, எக்ஸ்பென்சிவ்? யா. 10,000 rupees daily. 10,000 rupees? Yes. You come my home. Good warm stay. 4,000 rupees only. Oh, I see. English and what? Only food, only music, what? Only dance and everything. Really? Yes, yes. Thanks. Hey, Kalavani. Let me have it. Huh? Yeah, sure. நெரிஞ்சு முள்ளு குத்துனாலே பஞ்சர் ஆயிடுது. என்ன டயர், என்ன கண்டக்ட், என்னண்ணே என்னாச்சு? நடுவுல கொஞ்சம் காத்த காணுமா? இந்த டயர் ரொம்பவே தேஞ்சிருச்சு.
லே அதுலயே இல்ல தபலா வாசிக்கிற போய் ஜாக்கிய கொண்டு வா போ. அண்ணே நீங்க சீனியர், கண்டக்டரோட உங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி, நீங்க போய் எடுத்துட்டு வாங்கண்ணே. சமயம் பார்த்து ஜாய்க்கிறானே. இல்லே தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு ஏரியால பவர் கட் ஆகும், இப்ப டிரைவருக்கு பவர் கட்டு, நீ போய் எடுத்துட்டு வாடே. ஏன் இல்ல தூங்குற போங்குற இந்த மாசம் சீட்டு பணம் எப்படி கட்டுறதுன்னு நினைச்சேன். கலாணி வாக்ஸ் ஆஃப் ஜாக்கிய பஸ் டயர் பஞ்சர். நோ தாத்தாண்டி டயரை கழட்டி மாட்டும் போது அந்த சங்கரங்கோயில் சரசு தான் ஞாபகத்துக்கு வருது. அவளுக்கு வேற பாக்கி இருக்கு. தனி மாட்டா மட்டும் தனியாவா? நீங்க ஒரு கை போடுங்க. இன்னொரு கை போறதுக்கு இது என்ன ரம்யா முடுக்கல? வண்டி உலாம பிடிச்சுக்கோ. திருவிழா முடிஞ்சதும் அவனுக்கு நிர்மலாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருக்கேன். நல்ல விஷயம். கல்யாணத்துக்கு புடவை எடுத்தாச்சா? அவரே எடுத்துட்டு வரேன்டாரு. எனக்கு பிடிச்ச பச்சை கலர்ல கல்யாண கலர் வந்துருச்சு. புடி கையெல்லாம் நடுங்குது. பசு வர வேற லேட் ஆகுது. யாராவது கவலைப்படுறீங்களா? ஓ கவலை என்னன்னு எனக்கு தெரியாதா? ஏங்க முடக்கத்தான் கேற வீட்டுல கொடுத்துருக்கேன், அதோட கொஞ்சம் ஐயரம் வேணும் கொடுத்துருக்கேன். சாமி விஷயம் தெரியுமா? திருவிழாக்கு சிவா வர்றானா? வர்றான்ப்பா. இவன் பங்காளி வரையானே மூஞ்சில சந்தோஷத்தை பாருங்க. சாமி கோயில கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைப்பா, திருவிழா வரப்போதுல. ஏயா எனக்கு பஸ் வரலேன்னு கவலை, பூசாரிக்கு திருவிழா நல்லபடியா நடக்கணுமேன்னு கவலை. உனக்கு எந்த கவலையுமே இல்லையா? பேசாம இருக்க. ஏய் தாகே இன்னைக்கு அவர் மௌன விரதம். ஐயோ மௌன விரதம் அப்படியே இந்த தாடி வழியா பேசிட்டாலும். எப்பா என் கவலையெல்லாம் போச்சு, பஸ் வந்துருச்சு. பண்ணக்கட்டுக்கேல் என்ன? ஒன் நிமிட். நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், நான் ஒண்ணு சொல்லாமா? தப்பா சரியான நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க. உங்க இங்கிலீஷ் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ப்ரொனன்சியேஷன் ரொம்ப மோசம். என்னது மோசம்ங்க? ப்ரொனன்சியேஷன் ரொம்ப மோசம். அப்புறம் கிராமரை பத்தி சொல்ல வேண்டியது இல்ல. பரவாயில்ல, அவங்கள நான் பாத்துக்கிறேன். ஐயா நான் இந்த அரைகுறை இங்கிலீஷ் பேசியே எப்படியாவது பழச்சுக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க சார். ஹேய் கலாணி கமிங் சார். வர இங்கிலீஷ் கண்டக்டரே. எப்படி பேசினாலும் கரெக்டாக மாட்டேங்கிறால. ஒருவேளை நம்ம பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருமோ? தூக்கத்தில் கூட தலைவாரிகிறேன். உன் கண்ணாடி முகம் என் நினைவுகளில் தெரிகிறதா? உன்னை நினைத்து நினைத்து என்னை இந்த பாருமா. இந்த காலத்து பசங்க பெத்தவங்களுக்கு லெட்டர் போடுறான்னா ஒரு போஸ்ட் கார்டில் டாக்டர் நோயாளிக்கு மருந்து எழுதுற மாதிரி எழுதுறானுங்க. ஆனால் மற்றவங்களுக்கு எழுதுனா கவிதையாக எழுதுறானுங்க. ஏங்க வாரம் பூரா அவள் ஸ்கூலு பசங்கன்னு இருக்கா, இன்னைக்கு தான் அவளுக்கு லீவு. பாவம் நிம்மதியாக உட்காந்து படிக்கட்டுமே. சிவா சூரத்துலேருந்து லெட்டர் போட்டான்னா நான் முருகன் சேர்றதுக்கு மூணு நாள் ஆகுது. ஆனால் உனக்கு தினமும் மூணு லெட்டர் வருதுன்னா என்ன அர்த்தம்? அவன் எங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இதே வேலையாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன் சார். அவர் கடுக்காரமா? வாங்க தம்பி வாங்க. உனக்கு வாங்கம்மா உள்ளே வந்து உட்காருங்க. ஏன் சாமி கடந்து கஷ்டப்படுற? இது ஆழம் வர சக்கை உழக்கிறது கஷ்டம், ஆனால் நின்று எரியும் என்ன மாதிரி. என்ன கேட்க மாட்டியே? வாங்க நீங்கள் உள்ளே வாங்க. வாங்க உட்காருங்க. சொல்லுங்க ஜஸ்டின். அம்மா ஊர்லேருந்து வந்ததுலேருந்து இங்கே வரணும்னு ஒத்த காலில் நின்னாங்க, அதான் கூட்டு வந்தேன் சார். இவன் எப்போ இப்படி தாங்க, எல்லாத்தையும் சுற்றி வளைப்பான். நான் அதுக்கு நேர் எதிர். காஃபி கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வந்து உட்காருங்க. இவன் வாதியார் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே மாடு தோட்டம்னு எல்லாத்தையும் மறந்துடுவான். ஆனால் என் பிள்ளைக்கு வயசாகிறத நான் எப்படிங்க மறக்க முடியும்? உண்மைதானேம்மா. ஜஸ்டினுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா கூட மாட உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கும்ல. நீங்களே விஷயத்துக்கு வந்துட்டீங்க, நான் இங்கே வந்ததே அதை பற்றி பேசுறதுக்கு தான். நேற்றுக்கு சர்ச்சில் நிர்மலாவை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சது அது உங்கள் சிநேகிதரோட பொண்ணுன்னு. அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் தான் வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. என் பையனுக்கு நிர்மலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? இல்லை அது வந்து நாங்கள் அவளுக்கு ஒரு குறையும் இல்லாமல் என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். அதுக்கு இல்லை, இந்த காலத்தில் ஜஸ்டின் மாதிரி ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் அவளை என் பையன் சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா
நாங்க ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. என் பையன் திருவிழாவுக்கு வர்றப்ப கல்யாணத்தை நடத்திடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான், எந்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்தாலும் உடனே பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நிர்மலா மட்டும்தான் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சும்மா இருக்க மாட்டேன், நீங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க சார், கத்தர் துணை இருப்பார். போலாமா? ம், என்னங்க மொத மொத வந்திருக்கீங்க, ஒரு காஃபி கூட குடிக்காம? அதுக்கு என்னங்க, கல்யாணத்துக்கு வந்து விருந்தே சாப்பிடுறோம் ஐயா. அப்ப நான் கிளம்புறேன். ஏன் சாமி, என்ன வாத்தியாரும் வாத்தியார் அவங்க அம்மா வந்துட்டு போறாங்க, என்ன விஷயம்? ஏய் போடா. இல்ல வராதவங்க வந்திருக்காங்களே, என்னன்னு கேட்டேன். போடா கொடால காட்டையில போட்டு போறேன். சாமி, நாலு வீட்டு பொறுமைய சொன்னாத்தே எவனுமே கட்டி. சரி மூக்குல சரி. என்ன அங்கிட்டு பாத்துட்டு நிக்க, அது ஏற்கனவே புக் ஆன டிக்கெட். சும்மா சும்மா தான் ஆரம்பிக்கும், பிறகு சுமையிலாம் வந்து முடியும். அண்ணே, நீங்க தானே சொன்னீங்க நிர்மலா அண்ணன் சார் பொண்ணுன்னு, ஆனா அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு டீ கடைக்காரர் சொல்றாரு. அவங்க சிநேகிதம் பொண்ணா இருந்தாலும் நிர்மலா அண்ணன் சாரோட சொந்த பொண்ணு மாதிரிதான். அப்ப அண்ணன் சாரோட பையன் எங்கன இருக்கான்? அவன் வடக்க சூரத்துல வேலை பார்க்கான், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவான். நான் இன்னும் அவனை கண்டது இல்ல. பயபுள்ள ஒரு தடவை அவன் லீவ்ல இங்க வந்தப்போ நான் லீவ்ல போயிட்டேன். கூப்பிடுவேன், வெள்ளக்காரங்க கிட்ட பாட்டு பாடுறேன்னு சொல்லி காசு வாங்கிட்டு ஆளையே காணும். அவங்க கடந்து கத்துறாங்க. ஐயோ, அந்த உண்டி வாயை நேரம் ரூபாயெல்லாம் ரம்மா மாத்திருப்பானே, காலி பாட்டில கடையில போட்ட பிறகு தானே கண்ணில் சிக்குவான். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லனா நான் என்ன வந்து பாடுவேன்? நீங்க பாடவும் செய்வீங்களா? ஏங்க, எனக்கு இருக்கிற பல திறமை இல்ல, இதுவும் ஒண்ணு. ஏலே, இது ஒண்ணு வாயிட்டு விசில் அடிக்கிற சோழி இல்லல, சங்கீதம் பாடுறதுக்கு முன்னாடி சுதி சேர்க்கணும். என்னைய மாதிரி சேர்க்கிறியா? நான் எல்லாம் சுதி சுத்தமா பாடுவேண்ணே. சரி பாடு, ஓம் பாடு, அவளுக்கு பாடு. நீங்க போய் பாடுங்கண்ணே. விடு, இப்பவே வந்து பாடட்டா? இவர் பாட்டை கேட்டா வெள்ளக்காரங்க மறுபடியும் நம்ம நாட்டை விட்டு ஓடிடுவாங்க. நீ வாடி, பெரிய எஸ்பிபின்னு நினைப்ப. வேண்டாம், சின்ன எஸ்பிபின்னு நினைச்சுக்கங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. தில்லையெல்லாம் நம்பி அவங்க கிட்ட வாக்கு கொடுக்கலாமா? எனக்கு எப்படி தெரியும் அந்த வெட்டி பைய எப்படி ஏமாத்துவானு? ஏய் கலானி, கம், போடி போ, அந்த ஆள் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி போ. தெய்வமே, யாராவது கல்லல் அடிச்சிட்டாங்களா? கல்யாணியே கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? சிங் கல்யாணியே கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? இல்ல ஓடி போய் கல்யாணியே கட்டிக்கலாமா? கமான், ஓடி போய் கல்யாணியே கட்டிக்கலாமா? ஹேய் கலானி, கம், கண்டக்டர் சிங்கிங் யுவர் சாங். இல்ல ஓடி போய் கல்யாணியே கட்டிக்கலாமா? கமான், ஓடி போய் கல்யாணியே கட்டிக்கலாமா? வெள்ளக்காரங்க கதி என்னாச்சு? பொழுது விடியறதுக்குள்ள வெள்ளக்காரங்க சல்லாம கொல்லாம ஓடி போட்டாங்க. என்னம்மா கல்யாணி, என் பாட்டை கேட்டு வெள்ளக்காரங்க எல்லாம் ஹாப்பியா இருந்தாங்கல்ல? எங்க ஊர்ல குழந்தைங்கலாம் அழுதா கூட நான் தான் பாட்டு பாடி ஹாப்பி பண்ணுவேன். இனிமேல யார் வந்தாலும் சொல்லுங்க, நானே வந்து ஹாப்பி பண்றேன். ஆமாலே, நாங்கெல்லாம் தாய்ப்பாலுக்கு பதிலாக இளையராஜாவோட இசைப்பால குடிச்சு வளர்ந்தவங்கடா. கேர்லயே கிட்டார் வாசி காட்டவா? நே சிங்கரை சீண்டி பாக்காதனே. அப்ப நீ பாடி காட்டல? ஏன் பாட முடியாதா? பாடி. சொல்லடி ஜாடையிலே என்னை இழுத்தது யார்? என்னடி என்னடி ஓவியமே உன்னை வரைந்தது யார்? சொல்லடி சொல்லடி ஜாடையிலே என்னை இழுத்தது யார்? ஏய், யார பத்தி பாடுற? ஐயோ, நம்ம ஊரை பத்தி பாடுறங்க. பச்சை நிற தாவணியில் பட்டுடலை காட்டுகிறாய், இச்சை கொள்ளும் பேரழகை ஏனடி கூட்டுகிறாய். பச்சை நிற தாவணியில் பட்டுடலை காட்டுகிறாய், இச்சை கொள்ளும் பேரழகை ஏனடி கூட்டுகிறாய். என்னடி என்னடி ஓவியமே உன்னை வரைந்தது யார்? சொல்லடி
சொல்லடி ஜாடையிலே என்ன இழுத்தது யார். ஆட்டை முன்னாடி விட்டுட்டு அங்க ஆட்டிட்டு கிடக்க. ஆட்டை அலட்டி நான் வீட்டை சுமக்கணும், காட்டுக்குள்ளையுமே கையில் சுமக்கணும். எம்பொழப்பு எம்பொழப்பு என்ன அதட்டி நீ முட்டை சுமக்கணும், ஆட்டையும் அலைய சேர்த்து சுமக்கணும். ஒம்பொழப்பு ஒம்பொழப்பு சொல்லடி சொல்லடி ஜாடையிலே என்னை இழுத்தது வண்டி என்ன போறானே
நல்ல பொண்ணுமா நீ, இதெல்லாம் ஒரு சில்லி மேட்ரு, இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. ஐயோ, எனக்கு கமிஷனரு, டிஎஸ்பி, எஸ்பி எல்லாரும் பழக்கம். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட என்கிட்ட தான் சந்தேகம் கேட்பாங்க. இவன் யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் ஊரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அவளை ஏன் சின்ன திருட்டாக இருந்தால் கூட அண்ணே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு என்னையே தான் கூப்பிடுவாங்க. எல்லா ஊர்லேயும் அப்படி தான், திருடனை தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டு போவாங்க, விசாரிப்பாங்க, நாலு போட்டு போடுவாங்க. போத தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி நில்லு. அப்புறம் ஒரு ரகசியம், வேறு யார்ட்டையும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க. விருப்பம்னாலும் விருப்பம் இல்லைனாலும் ஓப்பனாக என்கிட்டயே சொல்லிடுங்க. இதுக்கு ஏன் கண்டக்டரே இப்படி சுற்றி வளைச்சி வரீங்க? எனக்கு சம்மதம் தான். நீங்க நாளையிலிருந்து எங்க வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கங்க. ஐயோ, அதை நான் மலநிலையே பார்த்துக்குவாங்க. 10 ரூபாயில எழுதி கொடுத்தாலும் அதை சொன்னேன். பத்தும் போச்சு. ஓ, இங்கே ஆம்பளையோட மானமே போச்சு. பத்து இது பொம்பளை பிள்ளை விவகாரம். உன் 10 ரூபா மேட்டர் இந்த பண்ண காட்டுக்காரர்களுக்கு தெரிஞ்சது, உடம்புல 10 போடுற அளவுக்கு அடிப்பானுங்க. ஆனால் காலத்தில் ரைமிங். கருப்பண்ணே, என்ன ஜஸ்டின், சீப்பு புதுசா? ஆமாண்ணே, பொள்ளாச்சியில் வாங்கினது. எப்படி இருக்கு? மஹிந்திரா. என்ன மாடலு இது? 99. என்ன விலை? 1 லட்சம். 2 மச்சலா. என்னென்ன பண்ணுறது அண்ணே, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுண்ணே, எதை இழந்தாலும் அதை அடைஞ்சிடணும். கரெக்ட்ல, உனக்கு விஸ்கி பிராந்தி பிடிக்கும்ல, அப்புறம் என்ன, உன் சொத்தை வித்தாவது எங்களுக்கு பார்ட்டி கொடுத்துரு. இன்னைக்கு சார்வா பேரை சொல்லி சரக்கடிப்போம். சொத்தெல்லாம் விற்க வேணாம், நீங்கள் ரெண்டு பேருமே சட்டையை மாற்றிட்டு வாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கு. கடவுளே, மறுபடியும் பார்ட்டியா? என்னால் தாங்க முடியல. சரிண்ணே, நான் சர்ச்சுக்கு போய் ஃபாதர்கிட்ட மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் அங்கே வந்துருங்க. சரி, நான் ரெடி. நீங்கள் எப்பவுமே ரெடி தான், வாங்க ஏறுங்க. பார்த்து விழுந்துட போகிறேன், நல்லா பிடிச்சிக்க. ஆணியெல்லாம் ரொம்ப பழசு, துரு பிடிச்சிருக்கு. எவ்வளோ நாள் இதே மாதிரி இருப்பேன், கொஞ்சம் யோசிச்சு. தனியாக பேசுகிறாரு? எல்லாம் இடிச்சு கீழே விழுந்துடும். அப்புறம் சர்ச்சை நான் தான் இடிச்சிட்டேன்னு சொல்லி சபையில் இருக்கவங்க என்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஃபாதருக்கு என்னாச்சு? மென்டல் ஆகிட்டாரோ? ஃபாதர், ஓ நீயா, மருந்துச்சிட்டு வாங்கிட்டு போய் ஒரு வாராச்சு, ஆளையே காண. இது எங்கேயுமே கிடைக்கல, ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன் ஃபாதர். அதெல்லாம் அப்படி தான், எல்லாம் கமிஷன் தானே, அந்தந்த ஏரியா டாக்டர் எழுதி கொடுக்குறது அந்தந்த ஏரியாவில் தான் கிடைக்கும். என்ன ஃபாதர், சாமி கூட தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், சாமியோட தான் பேசிகிட்டு இருக்கேன். வயரிங் பழசாயிருச்சா? ஏதோ ஷார்ட் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணிட்டு இருக்கேன். சாமி முடிஞ்சிருச்சா? இந்த சாமியா இவன் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு? நல்லா ரேது. ஃபாதர், நாங்கள் கிளம்புறோம், வேலை இருக்கு. சரி சரி, மாலை வணக்கம். கருத்து உங்களை கண்டக்டர் நில்லு, நானும் வரேன். ஃபாதர், நான் அந்த போயிட்டு வந்துடுறேன். சரி, பணம் வாங்கிட்டு போ. ஃபாதர், அதை உண்டியில் போடும். லவ் எல்லாம் கரு பண்ண மாதிரி அதிர்ஷ்டசாலிங்க தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். அண்ணன் டீ கடையில் ஒன்றை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. உஷார் பார்ட்டி. உஷான் ஒரு பார்ட்டியா? ஏய், என்னல சொல்றீங்க புதுசா? உங்க போண்டாவும் பருப்பு வடையும் பத்தி எங்களுக்கு தெரியாதா? அட, என்னடே நம்ம மேட்டர் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. எப்படி ஊருக்கு தெரிஞ்சு கல்யாண சாப்பாடு போடுவீங்களா, இல்லை அப்படியே ஓடி போயிருவீங்களா? இல்லை, இந்த மலை மேலே ஏற சர்க்கார் பஸ் மாதிரி தான் நம்மளே நிலைமை. எங்கள் ஐயாவுக்கு கொள்ளி வச்ச கையோட தேரிங்க பிடிக்க ஆரம்பித்தேன். இப்போ மிச்சமாக இருக்கிறது ஆத்தாலும் தங்கச்சியும் தான். அதில் தங்கச்சிக்கு வர காலில் பிரச்சனை. ஏனே, டாக்டர்கிட்ட காமிக்கலையா? ம், ஆஸ்பத்திரி ஆளுக தொட்டு சம்பாரிச்சதா மிச்சம். இனி என்கிட்ட அது கையில் காலில் விழுந்து அவளுக்கு ஒரு கண்ணாலத்தை பண்ணணும். அது முடியறதுக்குள்ள இந்த இன்ஜின் டேமேஜ் ஆகி செட்டுக்கு போயிடும். 1 லட்சத்தில் காதல் கல்யாணம் எங்கெல்லாம் பண்ணுறது? தனி கட்டதே அண்ணே, நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னே வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சா பத்தாது. நீ லவ் எதுவும் பண்ணலையா? மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க. சீப்பு வாங்கினதுக்கு பார்ட்டி, அதை சீப்பு. ஓகே ஓகே, சரி விடு. பாய் பாய் வாத்தியாரே. சொல்ற மூஞ்சி அப்பாரு. வாத்தியாரா, நீ கிளம்ப, நான் வரேன். நானே இறக்கி விட்டுருவா சாமி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ப வைக்கிறேன். சரி, இன்னும் கூலி இல்ல சார், கழிக்கலையா நான்? ஐயோ, லைட்டை போடுங்க. ஓ,
அண்ணே வாங்க ஒரு கட்டிங்க போடலாம். இப்பதானே குடிச்சீங்க, அதுக்குள்ள என்னவா? இல்ல கவிதை கேட்டதுல போதை எல்லாம் குறைஞ்சிருச்சு, இன்னொரு கட்டிங்க போட்டாதே கரெக்டா இருக்கும். தியாகித்துல தாம்ல நமக்கு சரியான கிளாஸ் மேட்டே. கிளாஸ் மெட்டல்னே கிளாஸ் மேலே இந்த கிளாஸ் மெட்ல அடுத்த இங்கிலீஷ பாரு. ஜியே சத்தம் ஜன்னல் பக்கத்துல யாரைய பாத்துருக்கா? அவ கத்துனது ஓடிட்டான். யாராவது திருடனா இருக்குமோ? கிராமத்துல வீடு பூந்து திருடுறவன் எவன்? இல்ல அது நான் இருக்கும் போது எந்த திருடன் திருடன் அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, வெறும் பிரமையா போயிட்டே இருக்கேன். போயிடு இருக்கும் போயிட்டே இரு. வாங்க வரேன், எதிர்பார்க்கறேன் பின்னாடி வந்துருங்க. வீட்டு பக்கம் தான் போறேன். கண்டக்டர் வாங்க ஏறுங்க. இப்போ சரி சாமி நான் வர்றேன். தேங்க்ஸ். சைக்கிள் கம்பில உட்காந்து சொல்ல முடியாதான் வலிக்குது. வேலை இல்லை, இவன் வந்து பார்க்க மாட்டான். வீட்டில் தான் சாமி சாமி சாமி. வாங்க பண்ணக்காட்டு கேள், டுடே ஆபீஸ்ல போர்டு மீட்டிங்லாம் இல்லையா? இல்ல வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. கருப்பண்ண சொன்னாரே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஐயோ இப்படி எல்லாம் ஒண்ணுல, சின்ன காய்ச்சல். பாத்துங்க டெங்கு காய்ச்சலா இருக்க போது. ஆளாளுக்கு இதே சொல்லிக்கிட்டு என்ன கையில? இது சுக்கு காப்பி, இத சூடா குடிச்சா எந்த காய்ச்சலும் பறந்து போயிடும். அப்படியா? என்னங்க கசக்குது? கசக்குதா? குடுங்க பாக்கலாம். இல்லையே குடுங்க. ஆமாங்க இப்பதான் இனிப்பா இருக்கு. உடம்ப பாத்துக்கங்க. ஏங்க ஏங்க அதுல என்ன இருக்குங்க? தண்ணியா போய் அங்கிட்டு குடிக்குமோ?
வச்சேன், கட்டி கத்தாலி செஞ்சு எப்பயோ வாங்கி வச்சேன். பேசாம இல்ல தூக்கம் ஐயோ ஏக்கம். தையாரே 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 தையாரே. அகமாகி பூதி முளைச்சி அடிமுடி பின்னாடி வந்து வருது, மீதி பேர் அதுல இருங்க. போன போட்டேன் வந்துட்டு இருக்க. ஒரு மடை குடிக்கியா?
அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வேணாம்னா விடு, குடிக்கிறதெல்லாம் ஒருக்கா தான் கேட்பேன். மறுக்கா நான் கேட்டு நீ வேணும்ட்டேன்னு வச்சுக்க, நான் எங்கிட்டு போறது சரக்குக்கு? ஆமா, இப்படியே டெய்லி குடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசியில கிட்னியும் லிவரும் அழுகித்தான் போகுது. லிவர் என்ன பெரிய லிவர் போட்டோம். ஆ சொல்ல மறந்துட்டல, என்னன்னு தங்கச்சிக்கு கண்ணால நாள் குறிச்சாச்சு. மாப்பிள்ள இந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல கிளார்க்கா இருக்க. நல்ல விஷயம் தானே, கை நிறைய சர்க்கார் சம்பளம்ல, இத்தா பெரிய சந்தோஷத்துக்கு நான் குடிக்கணும்ல. உறவுன அண்ணனா பிறந்த என்ன பிரயோசனம்? என்ன கால் ஊனமான தங்கச்சிக்கு கண்ணாலம், அதுக்கு காசு போராட்டது நினைச்சாதான் மனசுக்கு சடவா இருக்கு. உங்க தங்கச்சிக்கு நானும் அண்ணன் தானே, கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். வண்டி வந்துருச்சு, வாங்கண போலாம். முன்பாடியா வீடா தோற எப்படி நம்ம பங்காளி? வெறிச்சாலே போய் பங்காளிங்கிறீங்க. தண்ணி குடுக்குறவன தப்பா பேசாதே. எப்படி சந்தோஷம் ஆயில் கேன் கூட பங்காளி உனக்கு பத்தல, கூட கொஞ்சம் போடவா காட்டு. பத்து வச்சிருவாங்க இவ்வளோ இருக்க. நீ எப்போ குடிச்சு முடிச்சு வேலை பார்த்து கிளம்புறது குரு? எட்டா நம்ம ஸ்பேனர் கொடுக்குறது சாப்பிட விட மாட்டேன். கிளாஸை கொடுப்பேன் காலி. இந்தா ஏ பாயிண்ட் வச்சுக்க, அந்த கிளாஸை கொடுப்பேன். கூலிங் கிளாஸா? எப்படி ஊற்றி குடிப்பான் கண்ணாடி? எனக்கு எப்படி இருக்கு அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ற. என்ன பண்றீங்க வண்டியில் ஏறும்போது என்ன அபசகுணமா? ஸ்டேரிங் அந்த பக்கம் இருக்கு, யார் எவ்வளோ கொடுத்தாலும் குடிக்க வேண்டியது. அடுத்தவன் இம்சப்படுத்துறதுக்குண்ணே இந்த நிலமையில உங்களால் ஓட்ட முடியுமா? தெரியுதுல உனக்கு, அவன் நீ ஓட்டு. நே நான் இல்லை பக்கத்தில் தான் இல்லை. ஓட்டு ஓட்டு ஓட்டு. என்ன பண்ணுறது? போங்க போங்க. ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டு. பார்த்து வண்டியை நீங்கள் ஓட்டுங்க. அண்ணே உட்காருண்ணே. என்ன அழகுல இந்த பண்ணக்காடு. ஆமா, உங்களுக்கு தண்ணியை போட்டாலே மூடு வந்துருமே. அப்படியே மூடோட மூட ஒரு பாட்டை போட்டு விடுங்க. பாட்டு பாடவா? செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதில்ல, ஐயோ மோதுதில்ல, வாசம் மேட போடுதில்ல, ஓடுதில்ல போல ஜாடு பேசுதில்ல, இல்ல பேசுதில்ல அம்மம்மா ஆனந்தம்ல வளைஞ்சி.
அதுக்கு மேல மறந்து போச்சுல போடு அம்மா. என்னல ஏன் பிரேக் மேல ஏறி நிக்க? ஐயோ யாரோ ஒரு ஆள் குறுக்க வந்து விழுந்துட்டானே. ஆளா முன் சக்கரத்துல விழுந்துட்டானே. என்னாச்சு வண்டியில வண்டியில யாரோ அடிச்சு போட்டு போயிட்டாங்க. நீங்க ஒரு கைப்பிடி பார்த்து பார்த்து நீ அங்கிட்டு போல நான் டோரை திறந்துடுறேன். என்ன கெட்ட நேரமோ என்னை ஏன் பஸ் ஓட்ட வச்ச எல்லாத்துக்கும் காரணம் உங்க குடிதானே கூறு கட்டதனமா பேசாதல அந்த முட்டா மூதி தானா நம்ம வண்டி முன்னாடி வந்து விழுந்துட்டான் நானே வண்டி ஓட்டினாலும் இதான் நடந்திருக்கும் முதல்ல அந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பாருங்க சீக்கிரம் பாருங்க யார்ண அது அந்த சஸ்டின் பைய நீ சட்டுன்னு திறந்து பாருங்க சிவா நம்பர் 12 விபி மெயின் ரோட் காந்தி நகர் சூரத் குஜராத். அண்ணே இது நம்ம ஸ்கூல் டீச்சர்ண்ணே. அண்ணே சார் பைய மேல ஏத்திக்கோண்ணே. தேடி பார்த்தாச்சு எங்கேயும் இல்ல. அந்த சீப் டிரைவர் அவனை எங்கே தான் கொண்டு போயிருப்பான்? யார்கிட்ட யார் விசாரிக்கலான்னா யார்கிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறது? எனக்கு தெரிஞ்சு வேற ஆஸ்பத்திரி எங்கே எங்கேயும் இல்லைல்ல. அண்ணே ஆக்சிடென்ட் கேஸ்னா ஜிஹெச்சில் தானே சேர்க்கணும். இல்லை எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவன் வேற ஊருக்கு எங்கிட்டாவது கொண்டுட்டு போயிருப்பானோ? ஃபர்ஸ்ட் எய்டுக்காவது இங்கே காமிச்சிருக்கணும் இல்லைண்ணே. நியாயம் தான். நீ அண்ணா என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க. அது என்ன வடையா? போல சரி அப்புறம் வரணே. இப்போ என்ன செய்யறது? நீ டீ சாப்பிடல, நாம் அண்ணஞ்சாரை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லிடலாம், அதான் நல்லது. அண்ணன் சார்கிட்ட சொல்லி மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பேசாமல் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா பின்ன புத்தி புரண்டு போச்சால உனக்கு? அவனுங்க தேடுற கலவாணி கிடைக்கலன்னா பிராது கொடுத்தவனே கலவாணி ஆக்கிடுவானுங்க. இப்போ நாமளாக போய் ஸ்டேஷனில் நின்னன்னு வச்சுக்கோ, நாம் வெளியே வர முடியாது, உள்ளுக்கு போயிட வேண்டியதான். வேறு என்ன தானே பண்ணுறது? இப்போ நமக்கு நெஞ்சி தடந்தான்ல முக்கியம்,
நாம பயப்படுற மாதிரி அந்த பயப்புள்ளைக்கு ஒண்ணும் நடந்திருக்காது. நீ வேணா பாரு, சுகமாய் வந்து நிக்க போறான். பால் பொண்ணும் பாயாசமும் சாப்பிடுறீங்களா? சொல்லுண்ணா. லே, இந்த சூவ கழட்டி ஒண்ணு அடிப்பல போல. டயர்டா இருக்குன்னு கேட்டா ரொம்ப. நீ சாப்பிடு, சூடு ஆறிடும். சாப்பிடுட. என்ன இப்போது தயங்காம போய் சொல்லிடு. சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா அவரை பார்த்த உடனே வார்த்தையே வர மாட்டேங்குது. என்னண்ணா கண்ணாடி போட்டு ஃபாரினுக்கு போறீங்க? பின்ன யூனிஃபார்ம் போட்டு வராரு. ஏதாவது சொல்றதா இருந்தா இப்பவே சொல்லிடு. இப்பவே வா, டிரைவரும் கூட இருக்காரே. மைக்கா வச்சு சொல்ல சொல்றேன், அவரை தனியா கூப்பிட்டு சொல்லிடு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நீ இப்படி மனசுக்குள்ளேயே மூடி வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, வேற ஒரு ஃபிகர் அவரை தள்ளிட்டு போறோம். பலசரக்கு சாமான்லாம் வாங்கிட்டீலா? அடுத்த சண்டே கல்யாணமாச்சே. ஆமா, உட்பீக்க கொடுக்க ஒரு கிஃப்ட் வாங்க வந்தா. இப்போ ரொம்ப முக்கியமா. என்ன பிரச்சனைன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? சொல்லட்டுமா? வேண்டாம், அது ஒண்ணும் இல்ல. இவ கண்டக்டர் கிட்ட ஏதோ பேசணும். அதுக்கு என்ன சொல்ல சொல்லுங்க. ஐயோ பப்ளிக்கா சொல்ல முடியாது, பர்சனலா உங்ககிட்ட சொல்லணுமா? இம்புட்டு நாள் நீ மட்டும் தனியா பேசிட்டு இருந்த, இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறதுக்கு நல்ல நேரம். போடே பீலிங்க மறந்துட்டு போட. என்னங்க காலில் ஏதாவது முடிச்சுக்கிட்டீங்களா? இந்த தூக்கி தேய்க்கிறீங்க. வாயில் என்னங்க பல்லு வலியா? அப்புறம் என்னங்க தனியாக பேசணும்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் இருந்தா? அன்னைக்கு 10 ரூபா நோட்டில் எழுதி கொடுத்தீங்கல்ல, அது எனக்கு சம்மதம் தான். உள்ள நிலவரம் தெரியாமல் இப்போ வந்து சம்மதத்தை சொல்றியம்மா? நீங்க நான் இவ்வளோ சூப்பராக இருந்து எனக்கு ஒன்றும் சிக்கல. மச்சான் நெஞ்சில் முடிஞ்சுதா போகுமா? அண்ணே கருமண்ணே வணக்கண்ணே, புது மொபைல்ண்ணே உங்கள் பார்வைக்கு விருந்து வைக்கிறக்காக 10 மெகா பிக்சல்ண்ணே. ஓகே போலாமா? நீ எங்கே வர்ற? சுப்பு, நீ ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கனால உங்கள் அம்மா உங்க கூட வச்சுக்கல. நானே சம்பாரித்து நானே சாப்பிட்றது போர் அடிக்கிறா, அதனால் ஒரு சேஞ்சுக்கு உங்கள் கூட பண்ண காட்டில் வரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். போகலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அறுத கிருதாளி, முதல்ல நான் சொல்றதை திருப்பி சொல்லிட்டு போறவா எங்களோட? அண்ணே பரிச்சையில கேள்விக்கு மேல கேள்வியே திருப்பி எழுதி வச்சுவீங்க. 5 அடி அகராதினே எங்ககிட்டே வா. அகராதியா? அப்ப நான் சொல்றதை திருப்பி சொல்லல. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையல் இட்டேன், மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சொல்லுல. சொல்லு, மலர் கொடுத்து கை குலுங்க வளையல் இட்டேன். சொன்னதை திருப்பி சொல்லு. அப்படியே சொல்லுத. திருப்பி தானே சொன்னேன். புரட்டி போட்டு சொல்லுல. நீங்களே சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை மறக்காம வந்துருங்க. சாமி போதுண்டா, நல்லா இருக்கு. நீ கோயிலுக்கு போ. திருவிழா தானே, லைட் எல்லாம் பழிச்சு நேரிட்டோம். சொன்னா நீ கேட்க மாட்டிய. என்னல அங்கிட்டு பாத்துட்டு நிக்க. அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே, கல்யாணம் ஏற்பாடு வேற நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அவனை காணோம், வரலன்னா எதுவும் பிரச்சனை ஆயிருமா? நேத்துக்கு வர வேண்டிய ஆளு இன்னும் வரல, அவங்களும் தேடலையிட. ஒருவேளை வந்திருப்பானோ? சரி வாலே, அவங்க வீட்டில் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடும். அவங்ககிட்ட எதுவும் சொல்லிடாத, ஊரெல்லாம் பரப்பிடுவான். சரி, இதோ வந்துட்டோம்ட. வாங்க வாங்க. நிர்மலா அந்த காணிக்க மணி எடுத்துட்டு வாமா. இது வந்துட்டேன்ப்பா. ஆ வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நீ கூட நான் எடுத்துட்டு வரேன். பாத்துமா, நான் இதை கொண்டு போய் பூஜையில வைக்கிறேன். நீங்க பேசிட்டு போங்கப்பா. சரி சரி சரி. நானே உங்களை வீட்டில் வந்து பார்க்கணும் தான் நினைச்சேன். ஆ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நிர்மலாவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் வச்சிருக்கோம். ஏங்க இப்படி நெருக்கு வட்டத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வந்த இடத்துல சொல்லாமங்களா? இன்னும் என் மகன்டே சொல்லலப்பா. அதாவது திருவிழாவுக்குன்னு வரவங்கிட்ட கல்யாணம்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவான். அது நல்லா சொல்லல, வந்தவன சொல்லிக்கலாம்னு இருக்கோம். அவன் கல்யாணத்துக்காக தான் கோயில்ல மணி கட்டுறதா நேர்ந்துகிட்டோம். அந்த காணிக்க மணியை தான் நிர்மலா சாமி எடுத்துட்டு போறாங்க.
எடுத்து நிறுத்து. வாங்க இன்ஸ்பெக்டர். இங்க விநாயக வாத்தியார் யாரு? நான் தான். என்ன சார்? அப்ப சிவாங்கிறது என் பையன் தான் சார். என்ன விஷயம்? என்ன சார் ஆச்சு? என்ன சார், என்ன பிரச்சனை? பிரச்சனை உங்களுக்கு இல்ல, எங்களுக்கு தான். அவன் இஷ்டத்துக்கு எகிரி குதிச்சிட வேண்டியது, அப்புறம் நான் கிடந்து கஷ்டப்பட வேண்டியது. என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். இங்க வாபா. பெருமாளமலை பக்கத்துல ஒரு பாடி கிடைச்சிருக்கு. அந்த பாடியில இருந்த பர்ஸ்ல இந்த அட்ரஸ் தான் இருக்கு. அநேகமா இது அவர் மேனத்தா இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுங்க. என்னாச்சு? என்னது? எதுவா இருந்தாலும் சொல்லு ஜஸ்டின். சொல்லு ஜஸ்டின், என்ன சொன்னாரு? அவங்களுக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம்னா? பெருமாள் மலையில ஒரு பாடி கிடைச்சிருக்கான். அந்த பர்ஸ்ல இருந்து அட்ரஸ்ல இருந்து அதுல இருந்து. ஐயா, இது வெறும் சந்தேகம் தான். பதட்டப்படாது. பதட்டப்படாதுன்னா எப்படி ஜஸ்டின்? அதான் பாடி அது இதுன்னு சொல்றான். நீ நடன அமைதியா வந்து அதெல்லாம் காலையில மார்ச் வரைக்கும் வந்து பாடி அடையாளம் காமியா. என்ன கல்யாண நிச்சயான நேரத்துல இப்படி ஒரு சம்பாதம்? போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க? தற்கொலை தான். தலையில பலமா அடிபட்டிருக்கு. விழுந்த வேகத்துல பாறையில மோதிருப்பான். அப்புறம் இந்த ஃபார்மாலிட்டிக்கு போலீஸ் என்கொயரி எல்லாம் கூப்பிடுவாங்க. அதை பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு குறையும் இல்ல, ஒரு குறையும் இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவீங்க. சந்தோஷம் கெட்டது காரணமே நான் தான். விடுல, நாம என்ன வேணும்னா செஞ்சோம், தெரியாம நடந்து போச்சு. உனக்கே தெரியல மக்கா, என் தங்கச்சி கண்ணால் நிச்சயமா இருக்கு. இந்த நேரத்தில் இது வெளியே தெரிஞ்சதுன்னா இந்த கண்ணால் நின்று போயிடும். இம்பட்டு நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான் அவளுக்கு ஒரு நல்லது நடக்கு. என்னால் அது நடக்காம போச்சுன்னா எனக்கு எது கிடையாது. எந்த உசுறு? அவ கல்யாணம் முடிட்டுட்டேன். புறவு போலீஸ்லயோ கோர்ட்லயோ நானே போய் நடந்தது சொல்லுதேன். அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது. என்ன பண்றீங்க? உங்க தங்கச்சி கல்யாணம் நடக்கும், நம்ம நடத்துறோம். அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லி ஜீப்ல ஏத்தி விட்டவன் எப்படி பெருமாள் மலைக்கு போனான்னு தெரியணும். அதுக்கு அந்த ஜீப் டிரைவரை முதல்ல கண்டுபிடிக்கணும். அது கொடு.
யாரோட லெட்டர் இப்படி பத்திரமா வச்சிருக்கீங்க? கல்யாணி விளையாடாத, குடுத்துரு. குடு கல்யாணி. கல்யாணி மரியாதைய குடுத்துரு. மாட்டேன். குடு கல்யாணி. பா குடு கல்யாணி. குடு அத குடுங்க. நல்ல சாமி, நீ தப்பா புரிஞ்சிக்கடா.
என்னடா பாக்குறீங்க? சும்மா இருக்க மாட்டே. போலீஸ் வரட்டும்ல, நடந்தது எல்லாத்தையும் நான் அவங்க கிட்ட சொல்லுதேன். என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் ஏத்துக்கிறேன்டே. இப்போதைக்கு யாருக்கும் சொல்ல வேணானே. அப்படியே போலீஸ்காரங்க வந்து கேட்டாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் தான் பஸ் ஓட்டினேன்னு சொன்னா போதும். இல்லை மக்கா, உன்னை மட்டும் தனியா விட்டுட்டு நான் எப்படி? இல்லை நான் சொல்றத கேளுங்கண்ணே. நம்ம ரெண்டு பேரும் உள்ள போயிட்டா எப்படி? நம்ம தங்கச்சி கல்யாணம் வேற நடக்கணும், நீங்க வெளியில தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, நான் செஞ்ச தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும். ஓ, இவராது? இவர் போலீஸ்காரனுக்கே சட்டம் சொல்லி கொடுக்குற பெரிய மனுஷனாச்சே. அது இல்ல சார். நீ நிறைய லா பாயிண்ட் பேசுவேன் எனக்கு தெரியும், எல்லாம் அங்க பேசிக்கலாம். ஏய், ரெண்டு பத்தி வண்டியில ஏத்தியா? மிச்ச நகை என்ன? ஒண்ணு நகையா? என்னடா இந்த நடிப்பு நடிக்கிற சார்? அன்னைக்கு அந்த பேக்ல இந்த ஒரு பாக்ஸ் தான் சார் இருந்தது. டேய், அவன் சூரத்துல இருந்து கிளம்புறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கின நகையோட ரசீது இது. பாதி நகை இங்க இருக்கு, மீதி நகை எங்கடா? சார், பஸ்ல அடிச்சது என்னமோ உண்மைதான் சார. அந்த வழியா ஒரு ஜீப் வந்தது சார், அதுல இவனை ஏத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லி அனுப்பிச்சோம். அப்ப நீ அப்ப அதுல ஒரு பேக் இருந்தது சார். நீ ஆஸ்பத்திரி போல? நானே கொண்டு சேர்த்துறேன்னு சொன்னாரு அந்த டிரைவர். சரி, அந்த டிரைவர் யாரு? அவன் எங்க இருக்கான்? உண்மையிலே அவரை பத்தி தெரியல. நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் உன்னை நான் விட மாட்டேன். இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் உன்னை நான் தூக்கி உள்ள போடுறதுக்கு. என்னடா சொன்ன? நீ நானும் போட்டுக்கிறது ஒரே யூனிஃபார்மா? இப்ப தெரியுது அந்த காங்கிரீட்டோட பவரு. போ. முன்னு சாமர் கோ
தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்ததானே? அதெல்லாம் நல்லா முடிஞ்சு, இனிமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும். போறவ அந்த வேன் டிரைவரை பார்த்தல, ஆனால் நான் ஓடி பிடிக்கிறதுக்குள்ள அந்த பையன் காத்தா பறந்துட்டாம்ல. நான் விடலை, ஆர்டிஓ ஆஃபீஸில் விலாசம்லாம் வாங்கிட்டோம்ல. தனியால் கஷ்டப்படுறீங்களானே? அதெல்லாம் பார்த்துக்கலாம்ல. உன்னை பெயிலில் எடுக்க நான் வக்கீல் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ரெண்டே நாளில் கிடச்சிரும். ஆனால் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பையனை பிடிச்சணும்ல. நான் மாப்பிள சவாரி போலியா? உண்மையை சொல்லுடே. ஆஸ்பத்திரியில சேர்க்க சொல்லி உன்னோட அனுப்பி வச்சவன் எப்படி பெருமாமலைக்கு வந்தான்?
ஹாஸ்பிடல்ல சேக்க சொல்லி அனுப்பி வச்சிங்களா? நீங்க ஆள் மாதிரி பிரச்சனை பண்றீங்க. என்னடா ஆள் மாதிரி பிரச்சனை பண்றீங்க? டேய், இருட்டல பாத்துறதால உன் மூஞ்சி என்னால மறக்க முடியாதுடா. சொல்லு, உண்மையே சொல்றா சொல்லு. மனசுல ஒரு குற்ற உணர்வு இருந்தது, ஆனா இப்ப அது இல்ல. எவனாவது குறுக்க வந்தீங்க, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அண்ணன் சார் பையனை நாங்க ஒண்ணும் பண்ணல. என்ன நடந்ததுன்னு அவன் சொல்லுவான். வாடா சொல்லு, சொல்றா சொல்றா, என்ன நடந்தது சொல்றா சொல்றா சொல்றா, எங்கள்கிட்ட சொன்னது அப்படியே சொல்லுங்க சொல்றா 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 சொல்றா. சொல்லு இல்ல உன்னை சொல்ல வப்பண்டா. மறுபடியும் டிராமா போட வந்திருக்கியாடா? உன் டிராமா இங்க பலிக்காது. ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா?
சீக்கிரம் கிளம்பு வரண்டா. ஏண்டா அவசரப்படுற? போலாம். நானும் அவசரப்படுறேன், பஸ் போயிடும்ல. சரி சரி போ. சரிடா போயிட்டு வரேன். சாமி விஷயம் தெரியுமா? திருவிழா சுத்துவா வர்றானா? வரலாம்ப்பா. இவன் பங்காளி வர்றான்னு மூஞ்சில சந்தோஷத்தை பாருங்க. வீட்டு பக்கம் தான் போறேன். கண்டக்டர் வாங்க ஏறுங்க. இப்போ சரி சாமி நான் வர்றேன். தேங்க்ஸ். சைக்கிள் கம்பியில உட்காந்து இரு வரேன். சொல்ல முடியாது, வேலை இல்ல, சும்மா கத்தாத. ஹலோ டேய், நான் தான் சிவா பேசுறேன். எவ்வளோ நேரம் ஃபோன் அடிக்குது? நீ தானா? நான் இன்ஜினியராக இருப்போறேன் நினச்சேன். சரி சரி டேய், இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். வீட்டில் வந்து திருவிழா அன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு நாள் முன்னாடியே வரப்போறேன். இது யாருக்கிட்டையும் சொல்லிடாத, எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கட்டும். எனது அதிர்ச்சியா? டேய் இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டும் சொல்கிறேன். ஓ செஞ்சிடலாம் செஞ்சிடலாம். சாமி நீ வண்டி எடுத்து டவுனுக்கு வந்துடு சாமி. வரேன். டேய் சிவா. டேய் வாடா. இல்லை போ. என்னடா இங்க சொல்றேன் வா. சரக்க போடலாமா? எனக்கு வேணாம்டா, நான் வீட்டுக்கு போகணும். சும்மா குர்ற. ஐயோ எனக்கு வேணான்னு சொன்னலடா. வேண்டானா விடு. டேய் சீக்கிரம் முடிடா, டைம் ஆயிடுச்சு. இருறா, எப்பயாவது உன்னை பார்க்குறேன். வீட்டுக்கு போயிட்டா வெளியே வரமாட்டேன். டேய் கொஞ்ச நாள் வெளியூர் போய் தங்கிப்பார், அப்போதான் இதெல்லாம் உனக்கு புரியும். இந்த தடவை தனியாக ஊருக்கு போக மாட்டேன்டா, கூட நிர்மலாவையும் அழைச்சிட்டு போகிறேன். அங்கே ஒரு வீடு பார்த்துட்டேன்டா, வசதியெல்லாம் கம்மி தான், ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்.
சின்ன வயசுலேருந்து என் மனசில் இருக்கிற கனவு இப்போ நிறைவேற போகுதுரா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவன் எனக்கு சொந்தமாக போகிற நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. நான் கொடுத்து வச்சோம்ல சாமி, அவளை நீ கொண்டு போனா எனக்கு யாரா இருக்கா சொல்ல. பெத்து போட்டு செத்து போயிட்டே அப்பா, எல்லாம் விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டே அப்ப எனக்கு எல்லாமே நிர்மலாதாடா, ஏன் நிர்மலாதா அவளை கொண்டு பார்க்க பாக்குறியா? விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். நிர்மலாவ விட்டு கொடுக்க மாட்டேன்டா, விட்டு கொடுக்க வராத
மறுவாதியா கத்தியை கீழே போடு. போட மாட்டேன். நினைச்சனடா இப்படி பண்றீங்க. உன் பையன் மாதிரி உன் பையன் மாதிரின்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்னியே. ஒரு தடவை உன் பையனா என்ன நினைச்சியா? சாமி நீதான் சிவாவை கொண்டனே எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆமாண்டா நான் தான் அவனை கொன்னேன். நான் தான் காதல்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதை புரிஞ்சுக்காம இப்படி காட்டுத்தனமா நடந்துக்கிறேன். காதலை பத்தி என்கிட்ட பேசுறியா? 8 வயசுல இருந்து இவளைத்தான் என் உசுரா நினைச்சிட்டு இருக்கேன். இவ என் உசுரு. உசுர கேட்டா சாமி உனக்கு நான் பேய பிடிச்சிருக்கேன். ஆமா காதல் கிடைக்கலன்னா அந்த சாமிக்கும் பேய் பிடிக்கும் உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. சாமி வேண்டாம் வேண்டாமா? வேண்டாம் கண்டக்டர் கிட்ட வராத கொன்றுவேன். கொல்றா கொல்லு ஓ உசுர உங்க ஏலே கொல்லு. ஏலே கொல்லுல. ஏய் ஏய் அவ உன்னை எங்க அத்தமாவ கிடையாது. எங்களுக்கு நீதாம்ல வேணும். மற்றவங்களோட வாழ்க்கைங்கிறது நாம் பார்க்குற ஜன்னலோர காட்சிகள் மாதிரி. அதே போல் நம்ம வாழ்க்கையும் மற்றவங்களுக்கு ஜன்னலோர காட்சிகள் தான். இங்கே காலம் மாற மாற காட்சிகளும் மாறும். அதே போல் சுப்பையா கல்யாணி வாழ்க்கையிலையும் காலம் மாறுனுச்சு, காட்சி மாறுனுச்சு, சுப்பையா வேலை பார்த்த இடமும் மாறுனுச்சு. பண்ணக்காட்டிலேருந்து மாறி சுப்பையா இப்போ சேலத்துக்கு வேலைக்கு வந்தாச்சு. ஆனாலும் சுப்பு பண்ணக்காட்டு ஆள் தான். இப்போ சுப்பு பண்ணக்காட்டு மாப்பிள்ளை. டைம் ஆயிருச்சு. அதான் அம்மா வராமி சார். சரி பாய். சந்தோஷமான இந்த கல்யாணி சுப்பு வாழ்க்கையை போலவே ஜஸ்டின் நிர்மலா வாழ்க்கையிலையும் காயம் மாறுனுச்சு, காலம் மாறுனுச்சு. அவங்க ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமான தம்பதிகள். மாற்றம் ஒன்றை தவிர எல்லாமே மாறக்கூடியதும்பாங்க. ஆனால் மாற்றம் போல மாறாமல் இருந்தவர் நம்ம கருப்பு. அப்படியா? அது
ஹா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 ஹ